கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நம்ம தியானிச்சுட்டு வரோம். கடைசியாக யோவான் முதலாவது அதிகாரம் 43வது வசனமிருந்து 50வது வசனம் உள்ள வசன பகுதி தான் பார்த்தோம். முக்கியமாக சீஷர்களை அழைக்கிறதான ஒரு காரியம். யோவான் ஸ்ஞானகன் தன்னுடைய சீஷர்களுக்கு இதோ தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகம் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது இப்போ யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் அவர்கள் ஏற்கனவே மோசேயினுடைய சீஷர்களாக இருந்தவர்கள். மோசேயினுடைய சீஷர்களாக இருந்தவர்கள் அதற்கு பிறகு யோவான் ஸ்நானனுடைய சீஷராக மாறுகிறார்கள். இப்போ யோவான் ஸ்ஞானகன் தேவனால் மனிதனை மீட்கும்படியாக அனுப்பப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி கிறிஸ்துவானவரை குறித்து சாட்சி கொடுத்து அவரை அடையாளம் காண்பித்து கொடுத்து இதோ இவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லி தன்னுடைய சீஷர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலேயுமே தெய்வத்துவத்தை அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து தெய்வத்துவத்தோடு அவர்களை இணைத்து விட்டு இந்த ஒப்புற வாக்குதிறன் ஊழியத்தை செய்கிறதான் இந்த பூமியில் நமக்கும் கொடுக்கப்பட்டதான ஊழியமாக இருக்கிறது. அதாவது விசேஷமாக புது உடன்படிக்கையின் ஊழியம் கிறிஸ்துவானவர் மூலமாக உண்டான காரியம் இதுவாக இருக்கிறது. அடுத்ததாக அந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவ பின்பற்றும்படியாக அவருக்கு பின்னாக போகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன தேடுகிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை அவர்களிடத்தில் கேட்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தேவனால் முன்னறியப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களும் அவரை தேடி அவர் அண்டையிலே கிட்டி சேர்கிறதான ஒரு நிலையை நம்ம இங்கே பார்க்க முடிகிறதாக இருக்கிறது. அதை உணர்கிறதான ஒவ்வொரு ஆத்துமாவும் அவரிடத்திலே வந்து சேர்கிறதாக இருக்கிறது. ஏன்னா தேடுகிறவர்கள் தான் கண்டடைய முடியும். அந்த தேடல் ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளேயும் தெய்வத்துவத்தினால வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரும் போக்கு சொல்வதற்கு இடமில்லையா, எனக்கு அந்த தேடல் இல்லை, எனக்கு அதை கொடுக்கலை, எனக்கு தெரியாது, அது யாரும் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கு இடமில்லையா. ஏன்னா நம்ம ரோமர் 1:19 படிக்கும்போது சத்தியத்தை அறிகிற அறிவர்கள் அடையும்படியாக அந்த தேடலை தேவன் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறாரு, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு என்கிற நிலையில நம்ம அதை பார்க்குறோம். அடுத்தது சீஷர்கள் கேட்குறாங்க இயேசு கிறிஸ்துவனிடத்துல, போதகரே நீ எங்கே தங்கியிருக்கிறேன்னு. ஏன்னா அந்த இயேசு கிறிஸ்து வந்து யூதர்களுக்கு அல்லது இஸ்ரவேல் மக்களுக்கு அன்னைக்கு ஒரு போதகரை போல இருந்து போதித்து கொடுத்தாரு. அவர்களும் அவரை போதகர் என்று ஏற்றுக்கொண்ட நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ போதகரிடத்தில் கற்றுக்கொள்ளும்படியாக நிறங்கே தங்கி இருக்கிறீர் என்று சொல்லி கேட்டு அவரிடத்திலே போய் தங்கி கற்றுக்கொள்கிற நிலையை நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த குரு பயிற்சி அதாவது சீஷத்துவ பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குருவினிடத்திலே குருவோடு இருந்து தங்கி கற்றுக்கொள்கிற ஒரு பயிற்சி தான் அந்த பயிற்சி. அப்போ இவங்களுக்கு வந்து ஏன் கேட்குறாங்க, எதுக்கு கேட்குறாங்கன்றில்ல, ஆனால் அவங்களுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவ பார்க்குறாங்க, அவருக்கு பின்பற்றி போகிறாங்க, நீங்கள் எங்கே தங்கியிருக்கிறீங்கன்னு அவர் கூடவே தங்கியிருந்து வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே போய் தங்கியிருந்து அவரோட காரியங்களை பேசிட்டு அவங்க வர்றதை பார்க்குறோம். வந்த பிறகு என்ன செய்கிறாங்க, முதலில் சென்ற சீஷர்கள் மற்றவரிடத்துல போய் நாங்கள் மேசியாவை கண்டோம் என்று சொல்லி அறிவிக்கிற நிலையை பார்க்குறோம். இப்போ இதே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து இது ஒரு மாதிரியான ஒரு விஷயம். அதாவது சத்தியத்தின் மகத்துவங்களை அறிந்தவர்கள் உணர்ந்தவர்கள் அதை வாழ்க்கையாக கொண்டிருக்கிறவர்கள் அந்த அனுபவங்களை அந்த ருசித்த அனுபவங்களை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல் என்கிறது மிக அவசியமானதாக ஒன்றாக இருக்கிறது. இப்போ நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மகத்துவமான சத்தியங்களை அந்த மீட்பின் அனுபவத்தை தெய்வத்துவத்தோடு இணைந்திருக்கிற அந்த உறவை இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்கிற நாம் எத்தனை பேர் அந்த அனுபவத்தை ருசித்த காரியத்தை மற்றவர்களிடத்திலே நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லி நம்மை நாமே நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
ஓகே, இது போன வாரம் நாங்கள் பார்த்த பகுதியினுடைய ஒரு சின்ன மீட்டலாக இருக்கிறது. இப்போ இன்று இந்த வாரத்துக்குரிய பகுதியாக மற்ற சீஷர்களையெல்லாம் அவர் எப்படி அழைக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யோவான் 1:43 இருந்து 51 உள்ள வசன பகுதி. முதல்ல நாங்கள் வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்குரிய காரியங்களை நம்ம தியானிப்போம். யோவான் 1:43-51. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப்பு என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். 43 மறுநாளிலேயே. எந்த மறுநாளிலேயே, எப்போ அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரணும். ஏன்னா நம்ம அப்படி கேள்வி எழுப்பி பார்க்கும்போது இன்னும் நம்ம தியானிக்க முடியும். இப்போது மறுநாளிலே அப்படின்னு தொடங்கும் போதே முன்னைய சம்பவம், முன்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த நாள் அப்படின்னு தான் இங்கே சொல்லப்படுது. இப்போ நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை பார்க்கணும், அல்லது இதுக்கு முன்னாடி இருக்கிற அதிகாரத்தை நம்ம பார்த்தா தான் அது என்ன காரியம், என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது நமக்கு புரியும். காரணம் என்னென்னா, இப்போ நம்ம வந்து பைபிளில் எப்படி பார்க்குறோம், அதிகாரம் போட்டிருக்கு, வசனம் போட்டிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் யோவான் எழுதும்போது அப்படி எழுதினாரான்னு கேட்டோன்னா, இல்லை, யோவான் அது ஒரு பேரா பெரிய கட்டுரை மாதிரி தான் அதை அவர் எழுதினாங்க. அப்போது நமக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கிறதுக்காகத்தான் நிசாயா கவுன்சிலர்லேருந்து அப்புறம் பைபிள் சொசைட்டிலேருந்து இப்படியெல்லாம் அவங்க ஆலோசனைகள் பண்ணி தான் நமக்கு அதிகாரங்களாக வசனங்களாகலாம் பிரித்து நமக்கு படிக்கிறதுக்கு இலகுவாக்கி கொடுத்துருக்குறாங்கங்கிறத நம்ம ஒருபோதும் நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போது யோவான் ஸ்ஞானகன் வந்து பெத்தாப்பராவில் வந்து ஞான ஸ்ஞானம் கொடுத்துட்டு இருக்கும்போது தான் ஏசு கிறிஸ்து அங்கே போகிறதையும், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி கிறிஸ்துவானவர் குறித்து சாட்சி கொடுக்கிறதையும், அதுக்கப்புறம் தனக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டது, நானும் அவர் அறியாமல் இருந்த இந்த அடையாளத்தின் மூலமாக நான் அவரை அறிஞ்சு கொள்கிறேன், இவர் தான் கிறிஸ்துவானவர், இவரை நீங்கள் பின்பற்றுங்க, இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவ ஆட்டுக்குட்டின்னு தன்னுடைய சீஷர்களுக்கும் சொல்லி தன்னுடைய சீஷர்களையும் அவருக்கு பின்னாக அனுப்புகிற நிலையை நம்ம பார்க்குறோம். அப்புறம் போறாங்க சீஷர்கள், அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சில சீஷர்களுக்கு சொல்லி போறாங்க. இதெல்லாமே எங்க எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது பெத்தாப்பரா என்கிற இடத்துல நடக்குது. இப்போ அங்க அந்த நடந்ததுக்கு பிறகு அடுத்த நாள்ல என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து கலிலேயாவுக்கு போக மனதா இருந்து, இப்ப பெத்தாப்பராவில இருந்து என்ன செய்யறாரு, கலிலேயாவுக்கு போறதுக்கு அவர் மனதா இருக்கிறாரு, போலான்னு கிளம்புறாங்க. அவர் கிளம்புறாரு, பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் வா என்றார். இப்போது அடுத்த சீஷனை பார்த்துட்டார், பிலிப்புவை கண்டுட்டார், கண்டோன்னே சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லுகிறத பார்க்குறோம். இப்போ எப்படிங்க ஒருத்தரை வந்து என்னை பின்பற்றி வான்னு கூப்பிட முடியுமா, இது சாத்தியமா? இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம எத்தனையோ பேரோட பழகிறோம், எவ்வளோ பேரோட இருக்கிறோம், இதெல்லாமே வந்து ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா? இப்போ 2 பேர் 3 பேர் வந்து நம்ம கூட பழகி, நான் இப்படி செய்கிறதுக்கு இருக்கிறேன், இல்லை நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், துணையாக இருங்க, என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லும் பொழுது அது ஒரு சாத்தியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ தான் அவர் பார்க்குறாரு, பிலிப்புவை பார்க்கும்போது
பிலிப்புவே நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி அங்கே கூப்பிடுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதாவினாலேயே முன்னறியப்பட்ட ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் இயேசு கிறிஸ்துவை காணும்போது ஒவ்வொன்றாக சேர்க்கப்படுகிறது. அதாவது எல்லாருமே வந்து முன்னாடி எப்படி இருந்தோம்னா, அவரோடு இணைக்கப்பட்டவங்களாக இருந்தோம், அவரோடு அவருக்குள்ள ஒன்றாக கலக்கப்பட்டவர்களாக, அவரோடு இணைந்தவர்களாக இருந்தோம். இந்த ஆதாமினுடைய மீறுதல் பாவமங்கிற ஒரு விஷயத்தினால தான் பிரிவு ஏற்பட்டது. இப்போ மறுபடியும் என்ன செய்யப்படுகிறது, அந்த ஆத்துமாக்கள் எல்லாமே சேர்க்கப்படுகிறது, ஒன்றாக இணைக்கப்படுகிற ஒரு நிலையை பார்க்குறோம். எப்படின்னா, நம்ம சில நேரங்களில் பார்த்துருக்கீங்களா, இந்த காந்தமும் இரும்பும், இப்போ சில நேரங்களில் சில காரியங்கள் எங்களுக்கு இந்த நட்டுங்க இரும்பு சம்மந்தமான காரியங்கள் தொலைந்து போயிட்டோன்னா நம்ம தேடி தேடி பார்த்தோன்னா கிடைக்காது. ஆனால் அதுவே ஒரு காந்தம் எடுத்து அந்த காந்தத்தை அங்கே இங்கே நம்ம ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே வந்து அதோட ஒட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம சிறு வயசில் விளையாடும் போதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்லா கூட இந்த மண்ணில் விளையாடும் போது மண்ணுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அந்த காந்தத்தை வச்சு பார்த்தீங்கன்னா மண்ணில் ரெண்டு சுற்று சுற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மண்ணுக்குள்ளே இருக்கிற எல்லா இரும்பு சம்மந்தமான காரியங்களும் அப்படியே அந்த காந்தத்தை சுற்றி அப்படி ஒட்டி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஒரு காரியம்தான், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது பிதாவினால் முன்னறியப்பட்ட முன்குறிக்கப்பட்ட அந்த அந்த உறவுக்குள்ளே வரவேண்டியதான எல்லா ஆத்துமாக்களையும் என்ன செய்யணும்னா, அப்படியே ஒன்றொன்னா ஒன்றொன்னா வந்து ஒட்டி கொள்கிற அந்த நிலையை நம்ம பார்க்க முடியும். யோவான் 15:16 பார்க்குறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்ங்கிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை பார்த்தீங்கன்னா எந்த விதமான அற்புதமும் செய்யலை. இப்போ சில நேரங்களில் நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது, ஒரு காரியம் அவரிடத்துலேருந்து வெளிப்படும் பொழுது என்ன செய்கிறாங்க, ஓ இவர் தான் மெஸ்ஸியா, இல்லை இவர் மெஸ்ஸியாவாக இருக்கக்கூடும், இல்லை இவர் ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்கிறாரே, நாங்கள் இவரை பின்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்து எந்த அற்புதமும் இங்கே செய்யலை, கண்டனே கூப்பிட்றாரு, வா என்னை பின்பற்றி வா அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போது அந்த பிலிப்புக்குள்ளாக அவனு உள்ளான அந்த மனிதனில் இருந்ததான தேடல், எப்போ அந்த மெர்சியாக வருவார், நாங்கள் எப்போது அவரிடத்துலேருந்து கற்றுக்கொள்வோம், ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே வந்து ஆவிக்குரிய ரீதியிலான ஒரு மெர்சியாவாக கிறிஸ்துவாக அவங்க தெய்வத்துவமாக எதிர்பார்க்கலை. எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடியவராக, எங்களுடைய அடிமைத்தனத்தில் எங்களை விடுதலையாக்கக்கூடியவராக, எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை நல்நெறிப்படுத்தி நல்ல பாதையில் நடத்துகிறவர் என்கிற நிலையில தான் அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிறகு இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு சத்தியத்தின் மகத்துவங்களையும் தெய்வத்துவத்தினுடைய திட்டங்களை எல்லாம் அவங்களுக்கு போதித்த பிறகு அவங்களோட மனநிலைகள் மாற்றப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம். அதாவது சீஷர்கள் ஆரம்ப கட்டத்தில் அவங்க எப்படி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினாங்க, அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறதுக்கும், பெந்தகோஸ்தே நாளுக்கு பிறகு அவர்களுடைய எண்ணங்கள் எப்படி மாற்றப்பட்டதுங்கிறதையுமே நம்ம அவதானிக்க முடியும். இப்போது பிலிப்பு என்ன செய்கிறாரு, கூப்பிட்ட உடனே போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. ஏன் போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறாருன்னா, அந்த ஆத்துமா பிதாவால் முன்னறியப்பட்ட ஆத்துமாவாக இருக்கிறனால அப்படியே போய் எப்படி அந்த காந்தத்தில் அந்த இரும்பு ஒட்டி கொள்ளுமோ அது அப்படியே போய் ஒட்டி கொள்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவும் கூட பார்த்தீங்கன்னா யோவான் 14:24 பார்க்குறோம், நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக அப்படின்னு சொல்கிறாரு. என்னது அப்படின்னா, நான் அது வேற ஒரு டாப்பிக்கில் பேசுகிறாரு, ஆனால் நான் இங்கே உங்களுக்கு என்ன காரியத்தை முக்கியப்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ஆத்துமாவும், அதாவது பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் ஒருவனும் அவரிடத்துல சேர முடியாது என்கிறது தான் நான் இங்கே காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா யோவான் 17:24 பிதாவே உலக தோற்றத்துக்கு முன்னே நீ என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் இங்கே இருக்கிறதுனாலேயே அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன் என்று. இது அவருடைய ஜெபமாக, அவர் வந்து விரும்புகிற ஒரு காரியமாக, தேவ திட்டமாக அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு.
ஆனால் அதில் முக்கியமாக அவர் வந்து சொல்கிற அந்த அண்டர்லைன் இந்த வேர்டு அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் எனக்கு தந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா பிதா என்கிற ஸ்தானத்தில் இருந்து அவர் முன்னறிந்து முன்குறிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் அவரிடத்திலே சேர்கிறது. அப்போ சொல்கிறாரு, நீர் எனக்கு தந்தவர்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த நிலையை நம்ம பார்க்குறோம். எதுக்காக இவங்களெல்லாம் அவர் தெரிவு செய்கிறாரு, எதுக்காக அவங்க எல்லாம் அவரை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லி கூட நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அதாவது கிறிஸ்துவானவர் தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு கொடுத்து அந்த ராஜ்யத்தின் காரியத்தை அனுபவித்து மற்றவர்களிடத்தில் கொண்டு செல்லும்படியாக இந்த இவர்கள் எல்லாமே சேர்க்கப்படுகிறாங்க. இதெல்லாமே தேவனால் முன்னறியப்பட்டு முன்குறிக்கப்பட்டு இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றுமே, ஏற்கனவே தீர்மானப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்து இப்போ நடந்தேறி கொண்டிருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்போ நம்ம இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் சமீபம் சமீபமாயிருச்சு. யோவான் ஸ்நானகன் சொன்னது பரலோக ராஜ்யம் சமீபம், நீங்கள் பாவங்களாம் மன்னிக்கப்பட்டுருவீங்க மீட்கப்பட்டுருவீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சுவிசேஷம் சொல்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை யோவான் ஸ்நானகனும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சரி பயன்படுத்தலை. என்ன சொன்னாங்க, பரலோக ராஜ்யம் சமீபம், மனம் திரும்புங்கள், அந்த விசுவாசத்துக்குள்ள வாங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய பிரசங்கமாக இருந்தது. அப்போது அவங்க ராஜ்யத்தை குறித்து பேசினாங்க, ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போஸ்தல நடவடிக்கைகள் முதலாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோட பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததான அந்த சத்தியத்தின் மகத்துவங்கள் என்ன, அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி அந்த அனுபவத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வந்தார். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அனுபவத்துக்குள்ளே தான் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அந்த அனுபவத்தை தான், அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்தை தான் அவர்கள் மற்றவர்களுக்கு பிரஸ்தாவப்படுத்தி இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களையும் மற்றவரிடத்தில் அவர்கள் பேசினார்கள் ங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த செய்தியை அவர் கொண்டு போகிறதுக்கு எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சத்தியம் போக வேணுங்கிறதுக்காக அவரால் ஒரு குறிப்பிட்ட ஆத்துமாக்கள் தெரிந்து கொள்ளப்பட்டது, விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் தான் இந்த சீஷர்கள் அப்படின்றவங்க. அவர்களுக்கு முன்பாக அதை அவர் சொல்லி கொடுக்குறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ இதுக்காக யார் யாரெல்லாம் நியமிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும், அதாவது பிதாவினால் அவருடைய முன்னறிதலில் நியமிக்கப்பட்டவங்களாக குறிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த காலம் அந்த நேரம் வருகிற பொழுது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து என்ன செய்யப்படுகிறது, எப்படி அந்த காந்தத்தில் இரும்புகள் ஒட்டி கொள்கிறது போல இயேசு கிறிஸ்தவனிடத்துலேயே வந்து சேர்கிற அந்த நிலையை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக 44வது வசனம், பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவரின் ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். இவங்க எல்லாமே எப்படி இருக்கிறாங்களாம், ஒரே ஊரை சேர்ந்தவங்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நமக்கு காண்பித்து கொடுக்குறாங்க. 45வது வசனம், பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலேயே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இப்போது இங்கே நான் இப்போ என்ன நடக்குதுன்னா, முதல்ல அந்திரேயா போகிறாரு, அந்திரேயா போயிட்டு வந்து பேதுருவுக்கு சொல்கிறாரு, அது ஒரு சம்பவம் நடக்குது. அப்புறம் பிலிப்பு அவர் அழைக்கிறாரு, பிலிப்பு இப்போ வந்து இன்னொருத்தர சொல்கிறாரு, யார்கிட்ட சொல்கிறாரு, நாத்தான்வேல் இடத்துல சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நாத்தான்வேல் அப்படிங்கிற அந்த பேரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீஷர்களுடைய பட்டியலில் இருக்காது. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பர்த்தலேமேயு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இவரோட பேர் தான். இப்போ சீமோனுக்கு வந்து பேதுருன்னு ஒரு பேர், கேபான்னு ஒரு பேர் இருக்கு இந்த எழுதுறாங்க இல்லையா, அதே போல் அன்னைக்கு அவங்களுடைய வழக்கம், அதாவது எபிரேய
மொழியில் அவங்க எபிரேயர்களாக இருந்தபடினால அவங்களுக்குள்ள அழைக்கும்படியாக ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த பேரனுடைய மொழியாக்கம் கிரேக்கத்தில் வரும். சில நேரங்களில் கிரேக்கத்தில் வரும்பொழுது அந்த கிரேக்க நிலையில் கூட சில பேர்கள் வந்து உச்சரிக்கப்படும். அப்போ அதே போல் நம்ம பார்த்தோம்னா சவுல் அப்படிங்கிறது வந்து எபிரேய பேர், ஆனால் பவுலங்கிறது வந்து கிரேக்க பேர். இதில் பெருசாக ஒரு விஷயம் இல்லை, அப்படி அந்த மாதிரி இருக்கும். அதே போல் தான் இவருக்கும் வந்து நாத்தான் வேலைங்கிறது எபிரேய பேராக இருக்குது, பர்த்தலேமேயு என்கிறது தான் கிரேக்க பேராக இருக்கிறது. அப்போது நாத்தான் வேலை பிலிப்பு கண்டு என்ன செய்கிறாரு, நியாயப்பிரமாணத்திலேயே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதினவரை நாங்கள் கண்டோம். என்ன காரியத்தை இங்கே சொல்ல வர்றார் அப்படின்னா, மேசியாவை நாங்கள் கண்டோம். அதான் மேசியாவை குறித்து தான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களிலையும் எழுதப்பட்டிருக்கு, அவரை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படிங்கிற காரியத்தை தான் அங்கே வந்து சொல்கிறாரு. அந்தரேயாவும் என்ன செய்கிறாரு, பேதுருவனிடத்தில் வந்து நாங்கள் மேசியாவை கண்டோம் அப்படிங்கிறாரு. இவர் வந்து மோசையினுடைய ஆகமங்களில் தீர்க்க தரிசனங்களில் எழுதியிருக்கிறவரை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்குறோம். இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால் மோசையினுடைய ஆகமம் அல்லது நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களும் அங்கே யாரை குறித்து சொல்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ரோமர் 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும், 21-22 பார்க்குறோம். அதாவது நியாயப்பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கான காரியத்தை 19-20 வசனத்தில் சொல்லிட்டு 21வது வசனத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே தேவனுடைய நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து தான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது அப்படின்னு. அப்போது தேவனுடைய நீதி என்கிறது ஒன்று இருக்குது, அந்த தேவ நீதியை குறித்து தானா நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது அப்படின்ட்டு. இங்கே நாத்தான் வேலிடத்தில் பிலிப்பு என்ன சொல்கிறாருன்னா, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அதாவது தேவனுடைய நீதி வெளிப்படும்படியாக, தேவ நீதிக்காக ஒரு காரியம் தேவனால் நியமிக்கப்பட்டிருந்தது, அது கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு அவர் இந்த பூமியில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டியிருந்தது, அவர் செய்து முடித்ததை நாம் விசுவாசிக்கிறதும் தான் தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அப்படிப்பட்டவரை நான் பார்த்துட்டேன், நீயும் வந்து பாரு அப்படிங்கிறதான் இங்கே பிலிப்பு நாத்தான்வேலிடத்தில் சொல்கிறதான ஒரு காரியமாக இருக்குது. அவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். நான் பார்த்தேன் அவர் யார் அப்படின்னா சொல்கிறாரு, அவர் யோசேப்பின் குமாரனும் நசரேயத்தூருமாகிய இயேசுவே என்றான். இந்த மெசியாங்கிறவர் இவர் யார் இல்லைப்பா, யோசேப்பினுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அன்னைக்கு அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண் கொடுக்கப்படலை, அவர் மனுஷீகத்தில் இருந்ததுனால இந்த மனுஷீகத்தினுடைய தன்மை நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஒரு தொடக்கமும் ஒரு முடிவும் உண்டு இந்த மனுஷீகத்துக்கு. அப்போ அவருடைய தொடக்கத்தின் நிலையை சொல்லும் பொழுது சொல்கிறாரு, அவர் யாருன்னு தெரியுமா, இதோ இந்த யோசேப்பினுடைய மகன்தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர்கள் ஆரம்பத்தில் வந்து அவருக்குள்ள இருக்கிற தெய்வத்துவத்தின் காரியத்தை, தெய்வமே ஒரு பிம்பமாக இங்கே இறங்கி வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க உணரலை. இப்போ அவங்களுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கிறதுனால சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க மேசியாவை வந்து எப்படி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, தங்களுக்கு இந்த விதமாக மனுஷீகத்திலே ஒருத்தர் வந்து வெளிப்பட்டு தங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னா, இந்த பூமியில் பார்க்குற மற்ற ராஜாக்களை போன்றதான ஒரு ராஜ்யமாக இருக்கும் என்று தான் அவங்களோட எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏன்னா அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:5 பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, நீ எங்களுக்கு ராஜ்யத்தை தருகிறேன்னு சொன்னீரே, அது எப்போ தருவீங்க அப்படி தான் கேட்பாங்க. அப்போது அவர்கள் வந்து ஆவிக்குரிய நிலையில் பார்க்க முடியாதபடிக்கு, அதாவது ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு அன்னைக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தபடினால உள்ளதை உள்ளபடியாக அறிய முடியலை.
இப்போ பிலிப்பு கூட இப்போ தான் அவர்கிட்ட சேர்ந்துருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு மற்றவர்கிட்ட சொல்லும் பொழுது, நாங்கள் மேசியாவை கண்டோம், இவர் மூலமாக தான் எங்களுக்கு ஒரு விடுதலை, இவர் மூலமாகத்தான் நல்லதான ஒரு ஆளுகை எங்களுக்கு, ஆட்சி எங்களுக்கு வரப்போகிறது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அவங்க பார்த்தாங்க. இப்போது சொல்கிறாரு, நான் அவரை பார்த்துட்டேன், அவர்னா இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்துட்டேன், அவர் வந்து யோசேப்பினுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது நசரேயத்தூர் ஆகிய, ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 2:23 சொல்லப்படுகிறது, அவர் நசரேயத்தூர் என்னும் ஊரில் வந்து அவர் வாசம் பண்ணி அங்கே அவர் வளருவார். அதுக்கப்புறம் அவர் நசரேயன் என்று சொல்லி அழைக்கப்படுவார். இது முன்பாகவே உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அது இப்படி இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறார். அப்போது இயேசு கிறிஸ்து அவர் பிறந்து ஏரோதினால் வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. குழந்தைகளெலாம் கொல்லப்படுற நேரத்தில் அங்கே யோசேப்பு அவர் அந்த இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அவங்க கொஞ்ச நாள் எகிப்தில் ஓடி போயிருக்காங்க. அதுக்கப்புறமா எகிப்திலிருந்து வந்து அவங்க நாசரேத் ஊரில் தான் இயேசு கிறிஸ்து வளர்றாரு. அப்போ அதை தான் இங்கே வந்து பிலிப்பு வந்து அடையாளப்படுத்துகிறாரு. அதாவது நாசரேத் ஊராகிய இயேசு அப்படின்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்தி அவர் தான் மேசியா அப்படின்னு அடையாளம் காட்டி கொடுக்குறாரு. அடுத்து 46 வசனத்தில் பார்க்குறோம், அதற்கு நாத்தான்வேல், நாசரேயத்தூரிலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமோ என்றான். இதுதான் இந்த மனுஷீக பார்வை, தோற்றத்தின்படியாக பார்க்கிறதான ஒரு பார்வை. அதாவது தெய்வத்துவம் என்ன சொல்கிறது, அல்லது பிதா என்ன சொல்கிறாரா, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளியோ, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரம் இடைவெளியோ, அப்படி தான் இருக்குது என் நினைவுகளும் உங்கள் நினைவுகளும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ இவங்க எல்லாமே அந்த பிரகாசமுள்ள மனக்கண் அவங்களுக்கு திறக்கப்படாததுனால, உள்ளதை உள்ளபடி அறிய முடியாத நிலையில் இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்க, வெளிப்பிரகாரமாக அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்ததுன்னா, சில விஷயங்களை வந்து அவங்க பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. அவங்களுடைய பார்வையில் அவங்களுடைய சிந்தையில் சில விஷயங்களை பிரித்து வைத்திருந்தாங்க. எப்படி இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா, இலங்கை இந்தியாவிலலாம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரே இரத்தத்தினால் உண்டானவர்கள் தான். ஏன் ஒரே இரத்தத்தினால் உண்டானவர்களாக இருந்தும் மனிதனுக்குள்ள இத்தனை விதமான பாகுபாடுகள், பிரிவுகள், மேல் ஜாதி கீழ் ஜாதி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பிரிவெல்லாம் எப்படி வந்தது அப்படின்ற கொஞ்சம் நம்ம சிந்திப்போமாக இருந்தால், இதுதான் மனிதனுடைய மனம் கெட்டு போனதுனால இப்படிப்பட்ட காரியங்களாம் வந்தது. மனிதனை படைக்கும் பொழுது அவனை செம்மையானவனாக தான் படைத்தார். ஆனால் அவனோ அவனுக்கு அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்றுதான் சொல்லப்படுது. அப்போது இவர்களுக்கும் என்ன இருந்ததுன்னா, யூதர்களுக்கும் அந்த பிரிவு, அந்த பிரிவு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். என்னென்ன அந்த அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணம்ங்கிற ஒரு புஸ்தகத்தை வைத்து கொண்டு, அல்லது அவர்களுக்கு இருக்கிற வேதம்ங்கிறத வைத்து கொண்டே அவர்களுக்குள்ளே எத்தனை பிரிவுகள் இருந்தது அப்படி என்று சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி என்ன செய்கிறாங்க, ஊர்களை இடங்களை மனிதர்களை என்ன செய்கிறாங்க, தோற்றத்தின்படி பார்த்து பிரிக்கிறாங்க. இப்படி இப்படி என்று சொல்லி பிரித்து வைக்கிறாங்க. அப்போ சொன்னாங்க, இப்போ மேசியாவை குறித்து உங்களுக்கு ஒரு அறிதல் இருக்குது, மேசியா வந்து இப்படி வருவார், எங்கே வருவார், அவர் வந்து என்ன செய்வார், அதனால் நமக்கு என்னென்னலாம் உண்டாகுங்கிறதான அறிதல் அவங்களுக்கு ஓரளவுக்கு இருக்குது. அதாவது முழுமையாக அறிய வேண்டிய பிரகாரம் அறியாவிட்டாலும் கொஞ்சம் அறகுறை அறிஞ்சிருக்கிறாங்க. எப்படின்னா, அவர்களுக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ அதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியில் அதுக்கான காரியங்களை அறிந்து கொள்ளாமல் அறிவின் அடிப்படையில் அல்லது எழுத்தின் அடிப்படையில் தான் அறிஞ்சு வச்சுருக்கிறாங்க. இது நடக்கணும், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு அவங்க ஒரு மைண்ட் செட்டப்பில் இருக்காங்க. அப்போ இப்போ நாத்தான்வேல் கேட்குற காரியம், நீ மேசியாவை கண்டேன் என்று சொல்கிறீரே, எங்கே கண்டீரன்னா, யோசேப்பின் குமாரன் என்கிறீரு, அதே நேரத்தில் நாசரேத்தூராகிய இயேசுன்னு சொல்லிட்டீரு, இப்போ நாசரேத்தூர்லேருந்து ஏதாவது நன்மை நடக்குமா
அப்படிங்கிற கேள்வி அவருக்கு வருது. அதாவது மனுஷீக பார்வையில், நன்மை தீமை அடிப்படையிலான பார்வையில் தான் நாத்தான்வேல் பார்க்குறாரு. ஆவியில் நிதானிக்க கிடையாது. அது எப்படி என்ன, மீகா 5:2 பார்க்குறோம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதியாவில் ஆயிரங்களுக்குள் சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க வந்து தங்கள்கிட்ட இருக்கிற நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனங்களை எல்லாம் வச்சு படித்து மோசியா எப்போ வெளிப்படுவார், எங்கே வெளிப்படுவார் அப்படின்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு ஒரு புரிதலுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த புரிதலுக்குள்ளே இருந்து கொண்டு தான் அவர் எதிர்பார்க்குறாங்க, அவர் இங்கே தான் வருவார், இப்படி தான் வருவார்னு அவங்களுடைய மனித அறிவில் அல்லது எழுத்தின்படியான ஒரு நிலையில் அவங்க ஒரு புரிதலுக்குள்ளே இருந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ என்னென்னா, எங்களை ஆள போகிற ஒரு ராஜா வந்து கல்லியாவிலிருந்து வர்றதா அல்லது நாசரேத்தூர்லேருந்து வர்றதா அப்படிங்கிற ஒரு பார்வை அவங்க பார்க்குறாங்க. அதனால அவர் கேட்குறாரு, நாசரேத்தூர்லேருந்து ஒரு நன்மை நடக்குமா, அங்கே இருந்தா அப்படின்னா இவங்களுடைய பார்வையில் அவங்க ஒதுக்கப்பட்டவங்களாக அவங்க பார்த்தாங்க. நம்ம ஏற்கனவே இந்த இஸ்ரவேலுக்குள்ள இத்தனை பிரிவுகள் பார்க்கும்போது அதனோட துடக்கம் நம்ம பார்த்தோம். ரகோபயாம் ஜெரோபயாமினுடைய நாட்களில் தான் இந்த இஸ்ரவேல் ரெண்டாக பிரிகிறதையும், அது நேரத்தில் இந்த கலிலியா அப்படிங்கிற அந்த பகுதி வந்து இஸ்ரவேலினுடைய வட பகுதி, இந்த சமாரியர்கள் அல்லது மற்ற அதாவது யூதர்களுக்குள்ள அந்த அவங்க ஒரு ஒரு பிரிய வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்கிறவங்க, கலப்பில்லாதவங்க, அந்நியர்களோட கலக்கப்படாதவங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் தங்களை சுயநீதியின் அடிப்படையில் நாங்கள் தான் மேல் ஜாதி, நாங்கள் தான் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி காண்பிக்கும்படியான ஒரு நிலையில் அவங்க இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய பார்வையில் மற்றவங்க எப்படின்னா, அவங்க வந்து அசூசிப்பட்டவங்க மாதிரி, இவங்கள்ட்ட எல்லாம் இருந்தெல்லாம் எங்களை ஆளுகை செய்கிறவர் எப்படி எழும்ப முடியும் அப்படிங்கிறதான ஒரு பார்வை. ஆனால் ஏசாயா 9:1 ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். என்ன அப்படின்னா, 1 பார்த்தீங்கன்னா, ஆகிலும் அவர் செபலோன் நாட்டிலும் நப்தலி நாட்டிலும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்திய காலத்தில் உள்ளதை போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை ஆகிலும் யோர்தான் நதி ஆகிலும் உள்ள புறஜாதிகளுடைய கலிலேயவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். மேசியா வந்த ஒரு காரியம் நடக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டி தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுது. என்னென்னா, இப்போ யூதர்களுடைய பார்வையில் இவங்கெல்லாம் சரியில்லை அப்படின்னு பிரித்து வச்சுருக்குறாங்க, ஒதுக்கி வச்சுருக்குறாங்க. ஆனால் தெய்வத்துவம் அப்படி கிடையாது. இப்போ மனுஷ பார்வையில் நம்ம பார்க்குற மாதிரி தெய்வத்துவம் பார்க்குறதில்ல. மனிதன் எப்படி பார்க்குறான் அப்படின்னா, நன்மை தீமை அடிப்படையிலாக தான் மனிதனுடைய பார்வை இருக்குது. ஆனால் தெய்வத்துவம் அப்படி பார்க்குதான்னா இல்லை, அவர் நீதியின்படி பார்க்குறவர். இப்போ இவங்க மனுஷீக பார்வையில் இருந்து தான் பார்க்குறாங்க. நாசரேத்தூரில் ஒதுக்கப்பட்டவங்க, நம்மளை விட ரொம்ப அருவறுப்பானவங்க தான் அங்கே இருக்கிறவங்க, அங்கேருந்து நம்மளை ஆளுகை செய்கிறவர் அங்கேருந்து வருவாரா, அது எப்படி என்கிறதான் நாத்தான்வேலுடைய ஒரு கேள்வியாக இருந்தது. அதாவது தெய்வத்துவத்தினுடைய திட்டம் வேற. அதனால சொல்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஏன் இவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னா, தெய்வத்துவத்தின் திட்டங்களை தெய்வத்துவத்தினுடைய விருப்பங்களை அறியக்கூடிய நிலையில் அன்னைக்கு இருந்த மனிதர்கள் இல்லை. காரணம், தெய்வத்துவத்திற்கும் மனிதனுக்கும் இடையில உறவை கொடுக்கக்கூடிய தேவனுடைய ஆவியோட இணைப்பு அவர்களுக்கு இல்லாதிருந்தது. இப்படி அந்த மனுஷீக பார்வையில பார்த்து தான் அவர் இந்த கேள்வியை அங்க வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கேள்வியை கேட்டார், நாசரேத்தூர்ல இருந்து ஏதாவது நன்மை நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது பிலிப்புவினுடைய வார்த்தை என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு பிலிப்பு வந்து பார், நான் என்னதை சொல்கிறது வந்து பார் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம்.
இன்னைக்கு கூட இந்த வார்த்தை நமக்கு பொருத்தமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா, தெய்வத்துவத்தின் காரியங்களை வார்த்தைகளினால் எடுத்து சொல்லவோ அவைகளை விபரித்து காண்பிக்கவே முடியாது. இப்போ நான் கூட இந்த யோவான் ஸ்டடியை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். என்னால் என்னுடைய அந்த தெய்வத்துவத்தை குறித்த புரிதலை முழுவதுமாக உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க முடியுமான்னா என்னால் முடியாது. ஏன்னா தெய்வத்துவத்தின் காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆவிக்குரிய நிலையில் இருக்குது. இதை ஒரு மனித ஆவி தேவ ஆவியோட இணைக்கப்பட்டு அந்த உறவின் அடிப்படையில் ஆவியிலே அறிகிறதும் உணர்கிறதும் அனுபவிக்கிறதுமான காரியம். இப்போ இதை கொண்டு வந்து அப்படியே உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது வந்து கூடாத காரியம். ஏன்னா தெய்வத்துவத்தின் காரியங்கள் எல்லாமே வார்த்தை மொழிகளுக்கு அப்பால்பட்டது. அப்போ அதை ஆவியில் அறிகிறதும் ஆவியில் உணர்கிறதும் அனுபவிக்கிறதுமான ஒரு விஷயம். இப்போ பிலிப்புவினுடைய நிலை எப்படின்னா, தெரியுது பிலிப்புக்கு இவர் தான் மெர்சியான்னு தெரியுது, ஆனால் விபரித்து சொல்ல தெரியலை. அவர் என்ன சொல்கிறாரு, வந்து பாரு அப்படின்னு. இப்போ நாம் கூட நிறைய விஷயங்களை வந்து ஒருத்தருக்கு சொல்ல போனோன்னா ஆவிக்குரிய விஷயங்களை நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு வார்த்தைகள் இல்லை, அந்த விபரித்து அந்த முழுமையை கொண்டு வந்து வெளிப்படுத்தி உங்களுக்கு காண்பித்திட முடியாது. ஆனால் தேவத்துவத்தோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கும்போது, தேவனுடைய ஆவியோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கும் போது சில விஷயங்களை நான் ஸ்பார்க் பண்ணி, அதாவது கொஞ்சம் அப்படியே பேசும்போதே உங்களுக்கு மிச்சத்தை அவர் புரிய வச்சிருவார். நான் என்ன சொல்ல வர்றேன், இது எந்த அடிப்படையில் இவங்க சொல்கிற கருத்து சரியாக இருக்குது, இவங்க எப்படி பார்க்குறாங்க இந்த புத்தகத்தை அல்லது இந்த நபரை இந்த சூழ்நிலையை எப்படி பார்க்குறாங்க, எந்த அடிப்படையில் தீபா இந்த கருத்தை சொல்லுது அப்படிங்கிறது எல்லாமே மிகுதி காரியங்களை உங்களுக்கு விளங்க வைக்கிறது யாருன்னா தேவனுடைய ஆவியானவர். என்னால் முழுவதும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியாது, ஏன்னா அதுக்கான வார்த்தை அதுக்கான மொழி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நிறைய விஷயங்களை பார்க்கலாம், பைபிள்லேருந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். இப்போ எபிரேயர் 1:1 பார்க்கும்போது என்ன சொல்லப்படுது, விசுவாசம் என்கிறதுக்கான நம்ம பொருள், விசுவாசம் என்கிறதுக்கு என்ன டெவனேஷன் அப்படின்னு கேட்கும்போது எபிரேயர் 11:1 தான் நம்ம சொல்கிறோம், அந்த வார்த்தையை தான் சொல்கிறோம். ஆனால் விசுவாசம்ங்கிறது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கடா, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமாக இருக்கிறது. இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதார வசனம் காட்டணும். ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய விஷயத்த ஒன்று நான் உங்களுக்கு சொல்லும்போது எங்கே இருக்குது வசனம், இதை நீங்கள் எந்த வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு வசனத்தை கேட்குறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, அப்படி கேட்கும்போது நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கணும். அப்படி காண்பிச்சாதான் நான் சொல்கிற அந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க இல்லையா. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது விசுவாசமே இல்லைங்கிறாரு. எப்படி, இங்கே பாருங்களேன், நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி காணலை ஆனால் அவையில் இருக்கிறதான நிச்சயம். இப்போ நான் வசனத்தை காட்டினா தானே நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அப்போ அது விசுவாசமா அப்படின்ட்டு இருக்கு. அப்படி சில விஷயங்களை வந்து ஆவிக்குரிய விஷயங்களை எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி விவரித்திட முடியாது. அதனால தான் அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் பொழுது என்ன சொல்கிறாரு, அந்த போல என்கிற ஒரு வார்த்தை. ஏன்னா ஆவிக்குரிய தரிசனங்களையும் ஆவிக்குரிய காரியங்களை விவரித்து சொல்வதற்கு இந்த பூமியில் வார்த்தைகள் இல்லை, அவைகள் வார்த்தைகளுக்கும் மொழிகளுக்கும் அப்பால்பட்டவைகள். அதனால் இங்கே என்ன இருக்குதோ, நம்ம என்னத்தை பார்க்குறோமோ அந்த வார்த்தையோடு ஒப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதை போல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் பிலிப்புவினுடைய நிலையில் நம்ம பார்க்கும்போது சொல்கிறாரு, அவரால் அதை விவரித்து சொல்ல முடியலை, வந்து பாரு அப்படின்னு சொல்லி அழைக்கிறத பார்க்குறோம். நாம் கூட சில நேரங்களில் சில செய்திகள் கேட்பாங்க, என்ன இன்னைக்கு பேசினாங்க, இன்றைக்கி என்ன செய்தி அப்படின்னா, இப்போ எனக்கு என்ன காரியமோ அதை தான் நான் உள்வாங்க முடியும். இப்போ ஒரு ஒரு செய்தி இப்போ கேட்குறோம் அப்படின்னா சிலர் கேட்பாங்க, இன்னைக்கு பாஸ்டர் என்ன பேசினாங்க என்ன செய்தி அப்படின்னா, என்னோட ஆவியானவர் என்ன பேசணுமென்றிருக்கோ அதுதான் நான் வந்து ரிசீவ் பண்ண முடியும், உள்வாங்க முடியும்.
அந்த டோட்டலாக முள் செய்தியை என்னால் சொல்ல முடியாது. அவங்க கேட்கும்போது அது வேறு விதமாக அவங்களுக்கு பேசப்படும். ஒரே செய்தி தான் பேசுறது, ஆனால் கேட்கிறவர்களுக்குள்ள பார்த்திங்கண்டா அவர்களுக்கு என்ன தேவையோ, அவர்களுக்கு என்ன காரியம் உணர்த்தப்படணும்னு பிதாவினால் இருக்குதோ அந்த வார்த்தை தானே அவங்களிடத்துல போகும். இதுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, இப்போ இந்த யோவான் தியானம் இருக்கு இல்லையா, நான் வந்து வாரத்துக்கு ஒரு செய்தி உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்குறேன். இதை எனக்கு தெரிஞ்ச சில சகோதரர்கள் வந்து நிதானிக்கிறாங்க. இதை கேட்டு இந்த செய்தியில் நாங்கள் என்ன புரிஞ்சு கொண்டோம் அப்படிங்கிறதையும், இந்த செய்தி மூலமாக நாங்கள் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்கிறதையும், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி, நான் என்ன இடத்துல நான் என்ன கரெக்ஷன் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தியானத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுவாங்க. அந்த செய்தியை, அந்த தியானத்தை நான் கேட்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த செய்தியை கேட்குறவங்க கிட்டத்தட்ட 150 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 150 பேர் ஒரே மாதிரி இருக்கிறது சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அதுதான் அந்த நிலை. இப்போ எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் எனக்கு என்ன வேணுமோ அதை அன்னைக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரி இப்போ பிலிப்பு வந்து மெர்சியாவை பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனத்திலையும் இவரை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு, இவர் தான் அப்படின்னு காமிக்கிறாரு. ஆனால் நாத்தான்வேலுடைய நிலை வந்து வேற. அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு விவரித்து பிலிப்புக்கு விவரித்து சொல்ல முடியல. அவர் சொல்கிறாரு, நீ வந்து பாரும் அப்படின்னு சொல்லி அழைக்கிற அந்த நிலையை பார்க்குறோம். அப்போ அங்கே வந்து நாத்தான்வேல் சரி பார்க்கலாம், சரி வந்து பாருன்னு கூப்பிட்டுருக்குறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லி நாத்தான்வேல் இயேசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு அங்கே போகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நம்மளால் விவரித்து சொல்ல முடியலைன்னா நம்ம அந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் நிறுத்தி விடுறது நம்மளுடைய வேலையாக இருக்குது. இப்போ சில நேரங்களில் இப்போ இந்த செய்தியை வந்து நீங்கள் வந்து இதே அப்படியே போய் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா முடியாது. ஆனால் அவங்கள கூட்டி கொண்டு வந்து இங்கே விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்களுக்குள்ளே இருக்கிறவர் அவங்களுக்கு அதை போட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம இந்த செய்தி தான் பேசுகிறோம், நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தருக்குள்ளே போக வேண்டிய சத்தியம் உள்ளே போய் அவங்கள எந்த இடத்துல அவங்களோட ஆத்மாவில் உயிர்ப்பித்தலை கொடுக்கணுமோ, எந்த இடத்துல அவங்களுக்கு உணர்வை கொடுக்கணுமோ அதை அவருடைய பங்கை அவர் செயலாற்றுவார். அப்போ நம்ம வந்து கூட்டி கொண்டு விடுற வேலையை நம்ம செய்யலாம். வந்து பாருங்கள், கேளுங்க அப்படின்னு சொல்கிற வேலையை நம்ம செய்யலாம். இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பார்த்த உடனே இந்த வார்த்தையை சொல்லிட்டாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படிங்கிறது. இப்போ கபடற்ற அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருடைய ஒரு கேரக்டர், அவருடைய சுபாவத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். சிலர் வந்து சூதுவாது, ஏமாற்றக்கூடிய நிலை, தந்திரமாக செயல்படக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லாமல் சிலரை பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்ட்னஸாக இருப்பாங்க. ரொம்ப மற்றவங்களுடைய இதுக்குள்ளே போகாமல் தானும் தன் பாடும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இனசெண்டாக சிலர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு புரிந்த அளவில் நான் இதை சொல்கிறேன். ஒருவேளை உங்களுடைய நிதானிப்பு வேறு மாதிரி இருக்கலாம் இந்த கபடற்ற என்கிற நிலையில். அடுத்தது உத்தமங்கிறதும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, யாருடையதையும் எடுத்துக்கொள்ளாத ஒரு நிலை. உத்தமமாக வாழ்கிறவங்க, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் செய்யாத ஒரு நிலை. இது நம்ம வந்து நம்மளுடைய மனுஷீக பார்வையில் நம்ம பார்க்குறதான ஒரு காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் பார்த்துருப்பாரா அப்படின்னா இல்லை, அவருடைய பார்வை வேறு விதமாக இருந்தது. எப்படின்னா, நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, உத்தமன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பார்வையில் ஒரு மனுஷன் உத்தமன்னு சொல்லி கத்தர் எப்படி பார்க்குறார் அப்படின்னா, ரெண்டு தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனை குறித்து அங்கே சொல்லப்படுது. அவன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்குறோம், நீர் வெக்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்போ தேவனுக்கு முன்பாக ஒரு மனுஷன் உத்தமன் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட நிலை அங்கே சொல்லப்படுது அப்படின்னா, சத்திய வசனத்தை நிதானமாய்
பகுத்து போதிக்கிறவன், அவனை உத்தமன் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் ரொம்ப அரிது, இல்லைன்னு சொல்லலை, அரிது. என்னன்னா, சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதிக்கிற நிலை. இப்போ பைபிளில் 66 புத்தகம் இருக்குது. இந்த 66 புஸ்தகத்தில் பார்த்திங்கன்னா யூதர்களுக்கு எழுதினது, யூதர்களுடைய காரியங்கள் நிறைய இருக்குது. அதையெல்லாம் எடுத்து இன்னைக்கு கிருபையினால் ரட்சிப்புக்குள்ளே வந்து ஆவிக்குரியவன் கிறிஸ்துவுக்குள்ளானவனாக இருக்கிறவர்களுக்கும் போதிக்கிறார்கள், நீ இதை செய்யணும் அதை செய்யணும். ஏன்னா இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உபதேசங்களையும் அவர்களுக்கு உரிய நியாயப்பிரமாணத்தின் உபதேசங்களையும் இன்றைக்கு கொண்டு வந்து போதிக்கிறத பார்க்க முடியும். நிறைய வாக்கு தத்தங்களை எடுத்து போதிப்பாங்க. நிறைய வாக்கு தத்தங்களுக்கு பின்னாடி நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அங்கே நியாயப்பிரமாணம் இருக்கும். ஏன்னா உபாகம 28 பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, நான் இன்று உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளின் படியெல்லாம் நீ நடந்து என்று சொன்னால், அதுக்கு கீழ்ப்படிந்து என்று சொன்னால், உனக்கு என்னென்ன விதமான ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு கிடைக்கும். நீ என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் அவைகளை தள்ளிவிட்டு நீ போவியா இருந்தால் உனக்கு என்னென்ன சாபங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஒவ்வொரு வாக்கு தத்தங்களோடையும் ஒவ்வொரு நிபந்தனை இருக்கும். நிறைய பேர் அந்த நிபந்தனையை சொல்ல மாட்டாங்க, நிபந்தனை சொல்லாமல் வாக்கு தத்தங்களை எடுத்தெல்லாம் போதிப்பாங்க. அப்படி இன்றைக்கு எப்படி இந்த நிதானமாய் பகுத்து போதிக்கணுங்கிற அந்த விஷயம் வந்து ரொம்ப அரிதாகத்தான் காணப்படுது. ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட போதகர்கள் தான், அது குறிப்பிட்ட ஊழியக்காரர்கள் தான் இந்த மாதிரி நிதானமாக பகுத்து போதிக்கிறவங்களை பார்க்குறோம். அதாவது இந்த பைபிளில் இருக்கிற விஷயங்கள் யாருக்கு எப்போ சொல்லப்பட்டது, இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற எனக்கு இது பொருந்துமா, அல்லது கிருபைக்கு உட்பட்டிருக்கிற என்னுடைய சபை மக்களுக்கு, அல்லது கிறிஸ்துவின் சரீரமாய சபைக்கு இது பொருந்துமா அப்படின்னு சொல்லி பகுத்து நிதானித்து போதிக்கிறவர்கள் அரிதாக இருக்கிறார்கள். அப்போ நான் என்னுடைய நிதானிப்பின்படி தேவனுடைய பார்வையில் ஒருத்த உத்தமன் என்று சொல்லி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாக இருக்கணும், நீ வந்து உன்னை உத்தமனாக நீ எனக்கு தர காண்பிக்கணுமாக இருந்தால் சத்திய வசனத்தை நிதானமாக பகுத்து போதி என்கிற நிலை அப்படி தான் சொல்லியிருப்பாருன்னு நான் நிதானிக்கிறேன். அடுத்தது சொல்கிறார் இஸ்ரவேலன். இப்போ இஸ்ரவேலர்களில் பார்த்திங்கன்னா எல்லாரும் இஸ்ரவேலரா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ரோமர்லேயே சொல்வார், 9வது அதிகாரத்தில் நம்ம 6வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் என்ன சொல்கிறாருன்னா, வேத வசனம் அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது, ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அப்போ அவங்க ஒருவேளை ஆப்ரஹாமினுடைய சந்ததியில ஈசாக்கு மூலமா, ஈசாக்கில் இருந்து யாக்கோபு மூலமா இஸ்ரவேலுடைய கோத்திரத்துல எங்கேயாவது ஒன்றுல பிறந்திருக்கலாம், அவங்க இஸ்ரவேலரா இருக்கலாம். ஆனா தேவனுடைய பார்வையில இஸ்ரவேலாக பார்க்கறது என்ன அப்படின்னா, ஆப்ரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு ஆப்ரஹாம் விசுவாசித்தான், ஈசாக்கு விசுவாசித்தான், யாக்கோபு விசுவாசித்தான், இந்த இஸ்ரவேலர் என்கிறவர்கள் எல்லாமே அந்த விசுவாசத்துக்கு உடன்பட்டவர்களாக, அந்த விசுவாசத்தின் எல்லைக்குள்ளே இருக்கிறவங்க தான் அவருடைய பார்வையில் இஸ்ரவேலர். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் அந்த விசுவாசம் என்கிற நிலைக்குள்ளே வராதவர்கள் அவருடைய பார்வையில் இஸ்ரவேலர் கிடையாது. அப்போ இங்கே நாத்தான் வேலை சொல்லும் பொழுது, கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் அப்படின்னும் பொழுது அவர் எப்படி அவனை பார்க்குறார் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த விசுவாசம் என்கிற நிலைக்கு உட்பட்டவனாக தான் இந்த நாத்தான் வேல் நிற்கிறான். மெசியா வருவார், மெசியாவை குறித்து கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் பகுத்து படித்து போதிச்சு எப்போ வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இந்த நிலையே தான் அங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி நான் நிதானிக்கிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இப்போதான் நானும் நீங்களும் முத முதல்ல சந்திக்கிறோம், என்னன்னு என்ன குறித்து நீங்கள் எப்படி சொல்ல முடியும், என்னோட பழக கிடையாது, நான் யாரு, நான் எப்படி, ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதே, நீர் எப்படி என்னை அறிவீர் என்று சொல்லி கேட்குறான். அதாவது இதுவும் நாத்தான் வேலுடைய மனுஷீக பார்வை தான். இப்போ அவருக்கு மெசியா என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டவர் என்கிறதான அந்த அறிதல் நாத்தான் வேலுக்கு இல்லை.
இப்போது உதாரணத்துக்கு நாத்தான்வேலை உண்டாக்கினவரே இவர் தான், நாத்தான்வேலை குறித்ததான சகலமும் அறிந்தவர் இவர். இப்போது அவரை உண்டாக்கி அவனை நடத்தி அவனை போஷித்து அவனை பலப்படுத்தி எல்லாம் செய்து வருகிறவர் தான். இப்போது என்ன, அவன் முன்னாடி பார்க்க முடியாத ஆவிக்குரிய நிலையில் இருந்தார், இப்போ பார்க்கக்கூடிய அளவுக்கு மனுஷீகத்தில் வந்திருக்கிறாரு. இவன் மனுஷீக பார்வையிலே அவரை பார்க்குறான். என்ன போல ஒரு மனுஷன் தான் நீ, எனக்கு என்னன்னு என்னை பற்றி தெரியும் என்கிற ஒரு பார்வை தான் பார்க்குறோம். ஆனால் அவர் மனுஷீகத்தில் யோசேப்பினுடைய குமாரனாக இருந்தாலும், அப்படி கொலோசியர் 2:9 படி தெய்வத்துவத்தினுடைய பரிபூரணங்கள் எல்லாம் அவருக்குள்ளே வாசம் பண்ணுது. தெய்வத்துவத்தினுடைய நிலையில் அவர் இருக்கிறார். அந்த தெய்வத்துவத்தின் நிலையை தான் இந்த நாத்தான்வேல் வந்து அறியலை. நீ எப்படி யோசேப்பின் குமாரன் தானே, உனக்கு எப்படி என்னை பற்றி தெரியும் அப்படிங்கிற நிலையில தான் கேட்கிறாரு. இப்போ அடுத்தது அவர் போடு போடுறாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றாரு, உன்னை நான் எங்க பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி. நீ இப்ப கேட்கிறியே, நீ எப்படி என்னை அறிவீர், நானும் நீங்களும் இப்போ தான் சந்திக்கிறோம், எப்படி என்னை அறிவீர் என்று கேட்ட கேள்வி சொல்கிறாரு, உன்னை நான் ஒரு இடத்துல உன்னை அறிஞ்சு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ அத்திமரத்தின் நிழலுக்கு கீழே இருக்கும்போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இயேசு கிறிஸ்து நாத்தான் வேலை பார்த்து, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்பாக அத்திமரத்தின் நிழலுக்கு கீழே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அத்திமரம் என்கிற விஷயம் வந்து யூதர்களுடைய வழக்கத்தின் ஒரு காரியமாக இருந்தாலும் கூட, இயேசு கிறிஸ்து நாத்தான்வேல் தன்னை கொஞ்ச நேரம் சிந்திக்கணும், நானும் இவரை இப்போ தான் சந்திக்கிறோம், என்னை பற்றி இவர் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சிந்திக்கணும். இப்போ அடுத்து இயேசு கிறிஸ்து அவங்க பின்பற்ற போகிறாங்க, அவர் உபதேசிக்கிற உபதேசங்கள் அவங்க கேட்க போகிறாங்க. அப்போது தான் பின்பற்றுகிறதான குரு எப்படிப்பட்டவர், அவர் யார் என்ற அறிதல் நாத்தான் வேலுக்கு வர வேணுங்கிறதுக்காகத்தான் அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு. இப்போ யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பழைய ஏற்பாடு படிக்கிற நேரத்தில் நிறைய இடங்களில் திராட்சை செடி, அத்திமரம். அப்போ இயேசு கிறிஸ்து கூட சொல்லுகிறாரு, யோவான் 15வது அதிகாரத்தை பார்க்கும்போது திராட்சை கொடி, செடி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஓமைகளாக சொல்லப்படுகிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு புரிய வைக்கும் வண்ணமாக இப்படி அந்த ஓமைகளாக உதாரணங்களாக காட்டி பேசுகிறத பார்க்குறோம். ஆனால் இதில் சில காரியங்கள் மறைந்தும் இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ யூதர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் திராட்சை செடி நடுகிற பழக்கமும் அத்திமரம் அவங்களுடைய வீடுகள் இருக்கிற பழக்கத்தையும் பார்க்க முடியும். சுவிசேஷ புத்தரை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு அத்திமரத்தை பார்த்து கனியில்லைன்னு சொல்லி சபிக்கிறதுன்னா, அவங்களுடைய நாட்டு சூழலில் விளையக்கூடிய மரங்களாக இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் ஒரு காரியத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாகவும் வைத்திருக்கிறார் என்கிறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இஸ்ரவேல் மக்களுடைய வழக்கம் அப்படின்னா, நல்ல திராட்சை செடிகள் வந்து நல்ல பலன்களை கொடுக்கணும் என்கிறது, அதே மாதிரி அத்தி மரமும் நல்ல பழங்களை கொடுக்கணும், ஒலிவ மரங்களும் நல்ல அந்த பலன்களை அவங்களுக்கு கொடுக்கும்போது அது ஆசீர்வாதம் அப்படிங்கிற நிலையில் அவங்க பார்த்தாங்க. அதே நேரத்தில் இதுக்குள்ள ரெண்டு விஷயம் மறைந்தும் இருக்கிறது, ஒன்று சகோதரத்துவ ஐக்கியம், இன்னொன்று தெய்வத்துவத்தோடு இருக்கிறதான உறவு. இது ரெண்டுமே அடையாளப்படுத்தப்படுற காரியமாக இருக்குது. 1 Kings 4:25 பார்க்கும்போது, சாலமோனுடைய நாட்களில், அதாவது ஆரம்ப நாட்கள், அவர் ஆட்சிக்கு வந்த ஆரம்ப நாட்களில், சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பேர்சேபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது அப்படிங்கிறத அங்க சொல்றாரு. இப்போ இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு வழக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, திராட்சை செடியினுடைய நிழலுக்கு கீழே வந்து
அவங்க சகோதரத்துவமான ஐக்கியத்தை வச்சு கொள்ளுவாங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரோடையும் ஐக்கியப்பட மாட்டாங்க, எல்லாரோடையும் அந்த பந்தி ஊன்றுறது அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்காது. ஒரு இஸ்ரவேலன் இன்னொரு இஸ்ரவேலனோட தான் அந்த இதுக்குள்ளே இருப்பாங்க, எல்லாரையும் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி விருத்த சேதனம் பண்ணாதவனோட அவங்களுக்கு ஐக்கியம் இல்லை. அப்போது தங்களுடைய சகோதரத்துவமான ஐக்கியத்தை அவங்க வந்து காண்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி திராட்சை செடியினுடைய நிழலுக்கு கீழே அவங்களோட ஐக்கியம் இருக்கும். இது அவங்களோட வழக்கம். அடுத்தது, அத்தி மரத்துக்கு கீழே என்ன நடக்கும்னா, தெய்வத்துவத்தோட உறவு சம்பந்தமான காரியம், தெய்வத்துவத்தோட ஐக்கியம் கொள்கிற காரியம். இந்த அத்தி மரத்துக்கு கீழே அவங்களுடைய தோரா, அவங்களுடைய தனக்குங்கிறதான வேதம், எதுவைகளை எல்லாம் என்ன செய்வாங்க, கொண்டு வந்து தியானிக்கிறது, கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு இடமாக அவங்க அந்த நாட்களில் தெரிவு செஞ்சுருந்தாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஏசு கிறிஸ்து அதை தான் அவருக்கு காண்பிக்கிறார். என்னென்னு, மோசையினால் எழுதப்பட்ட, நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டவரும் தீர்க்கதரிசிகளினாலும் எழுதப்பட்டவரை நாங்கள் கண்டோம். அன்னி பிலிப்பு வருஷத்தை சொல்கிறாரு நாத்தான்வேல்கிட்ட. அப்போ இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்துருக்குறாங்க அப்படின்னா, ஆராய்ஞ்சு கொண்டிருந்தாங்க, மேசியா எங்கே பிறப்பார், எப்போ வெளிப்படுவார், அவர் வந்து என்ன செய்வார் அப்படிங்கிறத அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் எழுதியிருந்ததை அவர்கள் நிதானித்து கொண்டு விசுவாசத்தோடு இவங்க காத்து கொண்டிருந்தாங்க. நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்காவில் சிமியோன் அன்னாள் என்கிற ரெண்டு பேரும் பார்க்க முடியும். இவங்களை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தவர்கள். அதே மாதிரி அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை கொண்டு அடக்கம் பண்ணுவார், அவரை குறித்து என்ன சொல்லப்படுதுன்னா, தேவனுடைய ராஜ்யம் வருவதற்காக காத்திருந்தவர்கள். அப்போது இதெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாமே வாசித்து எப்போ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்ச வெளிச்சத்தில் என்ன செய்கிறாங்க, விசுவாசித்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த விசுவாசத்தை தான் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு, அதான் சொல்கிறாரு, நீ அத்திமரத்துக்கு கீழே இருந்து வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது நியாயப்பிரமாணங்களை, தீர்க்க தரிசனங்களை நீ ஆராய்ந்து பார்த்து கொண்டு என்னை பார்க்க வேண்டுமென்று நீ ஆசையோடு காத்துட்டு இருந்தாயே, அப்போ நான் உன்னை கண்டேன். அதுதான் அங்கே சொல்கிற விஷயமா நான் நிதானிக்கிறேன். ஏன்னா இஸ்ரவேல் மக்களுக்குள்ள இந்த அத்திமரம், திராட்சை செடி, இது ரெண்டும் வந்து மிக முக்கியமாக நடத்த பிடிக்கும். ஏன்னா மெர்சியாவினுடைய ஆட்சியில் கூட அது சொல்லப்படுது அவங்களுக்கு, மீகா 4:4, சகரியா 3:10 பார்த்திங்கன்னா, இவைகளை அடையாளப்படுத்தி அவங்களுக்கு காரியங்கள் சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போது கர்த்தர் எதை பார்க்கிறார் அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிற உள்ளத்தை பார்க்கிறார், அவரை அறிய வேண்டும், அவரை அவருடைய சத்தியத்தின் மகத்துவங்களை தேடுகிறதான ஆத்துமாக்களை அவர் பார்க்கிறார். இப்போ நாத்தான்வேலுடைய காரியத்தில் நாங்கள் பார்க்கும்போது அவன் மெர்சியாவை குறித்து தேடல், எப்போ வெளிப்படுவார், எப்படி வெளிப்படுவார், எங்கே வெளிப்படுவார், எங்கே பிறப்பார் அப்படின்னு அவங்க தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு என்ன சொல்லப்படும், மீகாவில் சொல்லப்பட்டபடி அவர் பெத்லகேமில் தான் பிறப்பார், இப்போ நீங்கள் வந்து நாசரேத்தூர்லேருந்து வர்றாருன்னு சொல்லும் பொழுதும் அவங்களுக்கு வந்து அதை நம்ப முடியலை. ஏன்னா நமக்கு தீர்க்க தரிசனத்தில் அப்படியெல்லாம் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்க. அப்படின்னா என்ன காரணம்னா, அவ்வளவுத்துக்கு அவங்க தியானிச்சிருக்கிறாங்க, அன்னைக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலையில் அவங்க அந்த தியானத்தில் இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து அவைகளை பார்க்கிலும் மேலான விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த தேடல், அந்த தாகம் நமக்கு இருக்குதா, சத்தியத்தின் மகத்துவங்களை அறியும்படியான தேடல் எனக்குள்ளே இருக்குதான்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நிதானிக்கணும். எபேசியர் 1வது அதிகாரத்தில் 17-19 பார்க்கும்போதும் சொல்கிறாரு, பிதாவையும் பிதாவினுடைய குமாரனையும் அவர் மறித்து உயிர்த்தெழுந்ததினால உண்டாயிருக்கிறதான மகத்துவங்கள், மகிமைகள், ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் அறிகிற அறிவுக்குள்ள நம்ம வரணும். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை இன்னதண்டு நம்ம அறியணும் என்றதுக்காக நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணை கொடுக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு நம்ம அறிந்திருக்கிறோமா, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்ன,
அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனால உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யங்கள் என்னென்ன, அந்த மகத்துவங்கள் என்னென்ன என்று சொல்லி என்னோட இருதயம் தேடுகிறதா அப்படின்னு சொல்லி நான் என்னை பரிசோதிக்க வேண்டிய ஒரு ஆளாக இருக்கிறேன். நீங்கள் உங்களையே நிதானித்து பாருங்கள். அப்போது நமக்கு இன்றைக்கி தேடுவதற்கான வழி, நம்ம தேடின உடனே கண்டடையக்கூடிய வழி, அதற்கான பலன், அதற்கான கிருபை, அதுக்கு உதவி செய்யக்கூடிய ஞானத்தின் ஆவியானவர், தெளிவின் ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மை நாமே நிதானிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். இல்லை, நான் அறிஞ்சதெல்லாம் போதும், எனக்கு வேலை இருக்குது, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குன்னு நாங்கள் சாக்கு போக்கு சொல்லி அதையெல்லாம் தட்டி கழித்து போகிறவங்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். இப்போ இந்த வார்த்தையை சொன்ன பிறகு என்ன சொல்கிறாரு? நாத்தான் வேணும்னா ரபி அப்படின்னா போதகரே, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றார். இப்போது தன்னுடைய அந்தரங்கத்தின் காரியத்தை அவர் வெளிப்படையாக சொன்ன உடனேயே விசுவாசிக்கிறான். ஓ, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து எங்களுக்காக வெளிப்படுற மெசியா நீர்தான்ண்டு நான் இப்போ கண்டுகொண்டேன் அப்படின்னு அவர் சொல்லுகிற வார்த்தையை பார்க்குறோம். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் சொன்னதுனாலேயா விசுவாசிக்கிறாய்? இப்போ நான் சொன்னதுனாலே விசுவாசிக்கிறா? அடுத்தது சொல்றாரு, இதிலும் பெரிதான இவைகளை நீ காண்பாய். இப்போ நீ வந்து நான் சொன்ன வார்த்தையினால உன்னுடைய கண் கொஞ்சம் திறக்கப்பட்டு நான் தான் மெர்சியான்னு சொல்லி நீ பார்க்கிறாய். நான் ஒரு வார்த்தை சொன்னதுனால ஆமா இவர் மெர்சியாவா இருக்க முடியும் அப்படின்னு விசுவாசி. முன்னாடி என்ன சொன்னாரு, எப்படி நாசரேயத்தூர்ல நடக்கும் அப்படின்னாரு. நாசரேயத்தூர் வந்து எப்படி எங்களை ஆளிகை செய்ய போகிறவர், எப்படி அங்கிருந்து வருவாரு அப்படின்னு பார்த்தாரு. இப்போ இயேசு கிறிஸ்து அத்திமரத்துக்கு கீழே உன்னை கண்டேன்ற உடனே டக்குன்னு விசுவாசிக்கிறாரு. ஓ, நீர் ரபி, எங்களுக்கு போதகராக இருக்கிறீர், நீர் தேவனுடைய குமாரனாய மெர்சியா கிறிஸ்துவாக இருக்கிறீர், நீ இஸ்ரவேலை ஆளப்போகிற ராஜாவாக இருக்கிறீர்னு சொல்லி அங்கே அறிக்கை பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். சொல்றாரு, நான் சொன்னதுனால இல்லை, நான் இன்னும் உங்களுக்கு மேலான காரியங்களை கொடுக்கிறதுக்காக, அறிகிறதுக்காகத்தான் நான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்கிறத சொல்கிறாரு. 51வது வசனம், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதை நீ இது முதல் காண்பீர் என்று மெய்யாகவே மெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தி அவர் சொல்லுகிறார். என்னென்னா, நம்ம ஆதியாகம 28:18 பார்த்தீங்கன்னா, யாக்கோபுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படும். அந்த தரிசனம், ஒரு ஏணி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த ஏணி கிறிஸ்து, அதாவது தெய்வத்துவத்துக்கும் மனுஷனுக்கும் இடையில ஒரு பிரிவு இருக்கு. இந்த பிரிவை சரிப்படுத்தக்கூடிய ஒரு ஏணி வந்து கிறிஸ்துவாக வெளிப்படுகிறது. அது அன்னைக்கு அவருக்கு ஒரு தரிசனமாக கொடுக்கப்பட்டது. இப்போ அவருடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, இப்போ தேவ தூதர்கள் இறங்குகிறதை ஏறுகிறதை நம்ம எபிரேயர் 1:14 பார்க்கும்போது, இந்த ரட்சிப்பின் காரியத்துக்கு பணிபடை செய்கிற ஊழியர்களாக இருக்கிறார்களாம் தேவ தூதர்கள். அப்போ இதெல்லாம் நீங்க காண்பீங்க. இப்போ பிரிந்திருந்த குடும்பத்துக்குள்ள மறுபடியும் உறவை கட்டி எழுப்பும்படியாக, அதுக்கான காரியத்தை சரிப்படுத்தும்படியான வேலையை செய்யறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதை நீங்க பார்ப்பீங்க, இவ்வளவு நாள் காணாம இருந்தீங்க, உணராம இருந்தீங்க, ஆனா இனி வந்து அதெல்லாம் பார்ப்பீங்க. தெய்வத்துவத்தோட தொடர்பு கொள்ள, தெய்வத்துவத்தின் மகத்துவமான காரியங்களை அறிந்து கொள்ள காலம் உங்களுக்கு இனி வந்துருச்சு, நீங்க இனி காண்பீங்க. முன்னாடி பழைய ஏற்பாடுல பாத்தீங்கடா, தேவ தூதன் ஒரு மனிதனோட பேசுறதுங்கிறதே பெரிய விஷயம், ஒரு தரிசனத்தை காண்றதுங்கிறது பெரிய விஷயம். ஆனா இப்ப என்ன செய்யறாரு, காலம் வந்துருச்சு, இப்ப தெய்வத்துவமே உங்க முன்னாடி வந்து நிக்குது. அதாவது தெய்வத்துவத்தினோட ஒரு பிம்பமாக இயேசு கிறிஸ்துவாக அவங்க முன்னாடி அவங்க கூட பேசிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் போனா நான் உங்களுக்குள்ளேயே வந்துடுவேன், உங்களுக்குள்ளேயே வந்து வாசம் பண்ணி என்னுடைய காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து, என்னுடைய காரியங்களை அவங்களுக்கு வெளிப்படுத்தி, அதாவது தலைமுறை தலைமுறையுமாக மறைக்கப்பட்டிருந்தவைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு, நீங்க அதை பார்ப்பீங்க, உணர்வீங்கிறத அங்க சொல்லுகிறத நம்ம பார்க்கறோம். அதாவது யோவான் 5வது அதிகாரத்துல நம்ம 20வது வசனத்திலே பார்க்கிறோம், பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்ய போகிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார், நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்.
இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறதுக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார். அதெல்லாம் நடக்க போதோ, இன்னும் பார்ப்பீங்க அப்படின்னு உறுதிப்படுத்தி சொல்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக வந்த நோக்கம் நிறைவேறும் போதோ, இதையெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, அதுக்கான நேரம் காலம் நெருங்கிருச்சு அப்படிங்கிறதான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிற ஒரு காரியமாக நான் தியானிக்கிறேன். இப்போ இங்கே சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், நீங்கள் கற்றுக்கொண்டவைகள் எல்லாத்துக்குமே வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கேட்குற ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்குள்ளே இருக்கிற சத்திய ஆவியானவரோட நீங்கள் நிதானிங்க. அன்னப்பட்சியை போல பாலையும் தண்ணியையும் கலந்து வைக்கும்போது அது பாலை மட்டும் குடிக்குமா, அதே போல் உங்களை உயிர்ப்பிக்கிறதான சத்தியங்களுக்கு மட்டும் செவியை சாய்த்து அவைகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அவைகள் உங்களுடைய ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவரோட ஒவ்வொரு காரியத்தை நிதானித்து எடுத்துக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் 2வது அதிகாரத்தோடு சந்திப்போம்.